Hi friends, welcome to Wins Beauty Care. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஐப்ரோஸ் வந்து எப்படி திக்கன் ஆக்குறது அப்படிங்கறதுதான். சோ இப்போ எல்லாருமே பாத்தீங்கன்னா ஐப்ரோஸ் வந்து தின்னா வைக்கிறது யாருமே பிடிக்காது. சோ ஐப்ரோஸ் த்ரெட்டிங்க்கு வராங்க கூட எங்கிட்ட வந்து திக்கா இருக்கணும் அப்படிம்பாங்க. ஏன்னா அப்பதான் வந்து கண்ணுக்கு அழகா தெரியும். சோ நம்ம என்னதான் கண்ணு அழகா இருந்தாலும் ஐப்ரோஸ் வந்து தின்னா இருந்துச்சுனாக்கா அது பார்க்க ஒரு மாதிரி இருக்கும், அக்வர்டா இருக்கும். ஒரு ஃபேஸுக்கே பாத்தீங்கன்னா ஐப்ரோஸ் வந்து திக்கா இருந்ததா அழகா இருக்கும். சோ அன்னீவனா இருக்கிற ஐப்ரோஸ் இந்த டைம்ல வந்து ஐப்ரோஸ் இல்லாதவங்க ஐப்ரோஸ் கம்மியா இருக்கு அப்படி நினைக்கிறவங்க வந்து இப்ப நான் சொல்லி கொடுக்கிற இந்த ஐப்ரோஸ் சீரம் வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கனாக்கா உங்களோட ஐப்ரோஸ் வந்து திக்கன் ஆகும். உங்க ஐப்ரோஸ் வந்து நேச்சுரலா க்ரோத் ஆக வைக்கிறது எப்படின்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ அதுக்கு என்ன தேவையான பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து கோகோனட் ஆயில். கோகோனட் ஆயிலில் பார்த்திங்கன்னா விட்டமின் இ அண்டு அயன் இருக்குது. ஸோ அது ரொம்ப நல்ல ஒரு இன்க்ரீடியண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நம்ம காஸ்டர் ஆயில் எடுத்துக்கிறோம். காஸ்டர் ஆயிலில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் இருக்குது, ஃபேட்டி ஆசிட், ஆன்டி ஆக்சிடென்ட், அப்புறம் வந்து விட்டமின் இருக்குது, அப்புறம் ஹேர் ஃபாலிக்கல்ஸ் வந்து நல்ல ஒரு நொரிஷ்மெண்ட் கிடைக்கும் இதனால். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆல்மண்ட் ஆயில் எடுத்துக்கிறோம். ஆல்மண்ட் ஆயிலையும் பார்த்திங்கனாக்கா விட்டமின் இ இருக்குது, அதுக்கப்புறம் நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு இன்க்ரீடியன்ட் தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆலிவ் ஆயில் எடுத்துக்கிறோம். ஆலிவ் ஆயிலில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ அண்ட் இ இருக்குது. ஸோ இது ஸ்கின்னுக்குமே வந்து ரொம்ப நல்ல ஒரு சாஃப்ட், நல்ல ஸ்மூத்தி க்ளோசினஸ் கொடுக்கும் இது. அதுக்கப்புறம் வந்து வாசலின் பெட்ரோலியம் ஜெல்லி எடுத்துக்கிறோம். இது ஒரு நல்ல மாய்ஸ்சரைசிங் இன்க்ரீடியன்ட். ஸோ இது வந்து நல்ல மாய்ஸ்சரைசர் கொடுக்கும், நல்லா ஹேரை வந்து நல்லா திக்காக வளர விடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வெள்ளை வெங்காயம் எடுத்துக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபர் இருக்குது, இது வந்து கொலாஜின் டிஷ்யூஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் விட்டமின் பி அண்ட் சி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அலோவேராவில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நேச்சுரலாகவே அதில் வந்து கெரட்டின் இருக்கனால உங்கள் ஹேருக்கு வந்து ஒரு நல்ல ரிஜுவினேட் கிடைக்கும். ஸோ இதில் வந்து நியூட்ரிஷன்ஸ் நிறைய இருக்கிறனால உங்களோட ஹேரோட பிரேக்கேஜும் இல்லாமல் ப்ரீமெச்சூர்டு ஹேரை வந்து இந்த அலோவேரா தடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா விட்டமின் இ கேப்சூல். ஸோ இது வந்து ஹேருக்கு வந்து நல்லாவே ஸ்ட்ரென்தன் கொடுக்கும். ஸோ ஐப்ரோஸ் வந்து நல்லா சீக்கிரமாக உதிராமல் இருக்க இந்த விட்டமின் இ கேப்சூல் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்க இல்லையா என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிட்டு இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபர்தராக போடுற வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். ஸோ ஏதாவது டவுட் இருந்தாலும் இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் நான் போடணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க. ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு தேங்காயை வந்து ஒரு கடாயில் லைட்டாக சூடு பண்ணிப்போம். ஸோ அடுப்பு கடாயெல்லாம் காட்டணும்னு கிச்சன் சேனல் நினைக்காதீங்க. ஸோ நம்ம வெங்காயம், சின்ன வெங்காயம் இதில் ஆட் பண்ண போகிறோம். வெள்ளை வெங்காயம் சொன்னேன் இல்லையா, வெள்ளை வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அதை ஆட் பண்ணுறோம். ஏன்னாக்கா அது லைட்டாக வணக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம கண்ணு பக்கத்தில் ஐப்ரோஸில் அப்ளை பண்ணுறதுனால எரிச்சல் இருக்காது. அதுக்காக தான் நம்ம லைட்டாக வணக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து நம்ம மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கோங்க. அப்போ தான் சாறு பிழிய வரும். ஸோ நல்லா சாறு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ சாறு பிழிஞ்சு எடுக்கும்போது பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து காஸ்டர் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஆலிவ் ஆயில் கொஞ்சம் எடுத்துக்கிறோம். ஆலிவ் ஆயில் அதே அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆல்மண்ட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் விட்டமின் இ கேப்சூல், ஸோ அது ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஆலோவேரா ஜெல்,
அதுவும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெட்ரோலியம் ஜெல், வாசலின் பெட்ரோலியம் ஜெல் எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு குட்டியாக டப்பா உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு 1 to 2 weeks வரும். ஸோ இது டெய்லி நைட்டு நீங்கள் அப்ளை பண்ணிட்டு படுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம செஞ்சு வச்சோம் இல்லையா, இந்த பேக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ இது வந்து பட்ஸ்லயே எடுத்து நீங்க அப்ளை பண்ணலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ப்ரஷ்லயே அப்ளை பண்ணலாம். இல்லைனாக்கா உங்ககிட்ட மஸ்காரா ப்ரஷ், இந்த மாதிரி ஆல்ரெடி தீந்து போன மஸ்காரால இருந்து எடுத்த ப்ரஷ் இல்ல, இந்த ப்ரஷ் எல்லாம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரஷ்ல கூட நீங்க எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதுலதான் நான் வந்து இப்போ அப்ளை பண்ண போறேன். ஸோ இது கொஞ்சமா எடுத்துட்டு ப்ரிப்பேர் பண்ணது வந்து சீரம். ஸோ இந்த சீரம் வந்து இந்த ப்ரஷ்ஷில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நல்லாவே வந்து பெனிட்ரேட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரஷ்ஷை வந்து நல்லா ரொட்டேட் பண்ணி ஹேர் எப்படி க்ரோத் ஆகுதோ அதே மாதிரி அதே ஷேப்பில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எப்படி ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுவோமோ அதே மாதிரி அப்ளை பண்ணணும். ஸோ நீங்கள் இது வந்து கண்ணு முடியில கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஐலாஷுக்கு கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் நான் வந்து வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கனால கண்ணு எரியக்கூடாதுங்கனால நான் வணக்கிட்டு யூஸ் பண்ணினேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்ணு வந்து எரிச்சல் கொடுக்காது. கீழே ஐலாஷ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க இல்லையா எவ்வளோ ஈஸியாக அப்ளை பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு, இதை வந்து டெய்லியுமே நீங்கள் வந்து நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு நைட்டு படுக்கும்போது உங்கள் ஹேர் வந்து நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன், எப்பவுமே ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணும்போது கூட த்ரெட்டிங் முடிச்சதுக்கப்புறம் அந்த ஐப்ரோஸ் இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியா, ஸோ கண்ணுக்கு மேலே இருக்கிறதுனால ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. ஸோ அந்த ஏரியா வந்து ஸ்ட்ரெயின் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ நம்ம த்ரெட்டிங் பண்ணும்போது ஒவ்வொரு ஹேரா வந்து ப்ளக் ஆகிட்டு வெளியே வந்திருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து அந்த ஐப்ரோஸ்க்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ், அந்த ஏரியா வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல்லா இருக்கும். அப்படிங்கறனால தான் நாங்க வந்து ஐப்ரோஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மசாஜ் கொடுக்குறோம். சோ அந்த மசாஜ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸேஷனா இருக்கும். சோ பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். சோ நீங்க டெய்லியுமே வந்து அந்த பேக் அப்ளை பண்ணிட்டு ஒரு லைட்டா மசாஜ் கொடுங்க, இல்ல ப்ரஷ்லயே கூட நீங்க லைட்டா மசாஜ் கொடுத்துட்டு வந்தீங்க தூங்க போனீங்கனாக்கா அந்த தூங்குற டைம்ல வந்து அந்த ஹேர் ஃபாலிகல்ஸ் எல்லாமே வந்து நல்லா வேலை செய்யும். சோ அப்படி இருக்கும்போது உங்களோட ஹேர் வந்து நல்லாவே க்ரோத் கிடைக்கும், பிளஸ் திக்கனாகவும் ஆகும். ஏன்னா நம்ம போட்டுக்கிற எல்லா இன்கிரீடியன்ஸுமே பார்த்தீங்கன்னா என்னென்ன பெனிஃபிட் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால உங்களுக்கு அந்த இன்கிரீடியன்ட்லாம் இருக்கிறனால உங்களோட ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்து ரொம்ப திக்கனாக வரும். ரொம்ப சில ஹேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வளர்ற மாதிரி இருக்கும், கொஞ்ச நாள் வந்து அதுவே கொட்டிடும். ஸோ இது எதனால அப்படின்னாக்கா தைராய்டு இருந்தாலும் சரி, ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம எப்படி தலையில ஹேர் வந்து பிரேக்கேஜ் ஆகிற மாதிரி ஐப்ரோஸ்ல இருக்கிற ஹேரும் வந்து பிரேக்கேஜ் ஆகும். ஸோ அது பிரேக்கேஜ் ஆகாம வளர்ற ஹேரை வந்து திக்கனா வளரத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ லைட்டா கையில மசாஜ் கொடுத்துட்டு நீங்க ப்ரஷ்லயும் ஒரு தாட்டி அப்ளை பண்ணிட்டு அதை அப்படியே விட்டுருங்க. நைட் ஃபுல்லா ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டீங்கன்னாக்கா அந்த இடத்துல நல்லா அந்த நம்ம போட்ட பேக் வந்து நல்லா வேலை செய்யும். ஏன்னா எல்லாமே வந்து நேச்சுரல் இன்கிரீடியன்ட் தான். ஸோ உங்களுக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் இதுல வராது. ஸோ அப்ளை பண்ணிட்டு ஒரு 1 month உங்களுக்கு வந்து நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ இது வந்து நீங்க ஆல்டர்னேட் டேஸ்ல கூட பண்ணலாம், டெய்லி பண்ணணும்னு கம்பல்சரி கிடையாது. ஆல்டர்னேட் டேஸ்ல நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா நல்லாவே ரிசல்ட் இருக்கும். ஸோ இதை நீங்க பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.